ஹே சாய்ராம், கேஜி சாய் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கங்க, லைக் பண்ணிக்கிங்க. இப்படி கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் ஆப் வருது. கேஜி சாய் மீடியாவுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நாலு ஆப்ஷன் வரும். இதில் எந்த ஆப்ஷன் வேணாலும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணலாம். இது உங்கள் விருப்பம், நீங்கள் மனசுக்கு பிடிச்சா பண்ணி கொடுங்க. ஜெய் சாய்ராம். நன்றி. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று ஒரு முக்கியமான விஷயம் உன்னிடம் பேச நான் வந்திருக்கிறேன். அது என்ன தெரியுமா? இத்தனை நாட்களாக நீ யார் உன்னிடம் பேச வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தாயோ, யார் வந்து பேசினால் உன் மனம் நிம்மதியாக இருக்கும் என்று தவித்துக் கொண்டிருந்தாயோ, அந்த நபரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரப்போகிறது என் கண்ணே. அதற்குண்டான அறிகுறிகள் இன்று உன்னிடம் தென்படப் போகிறது. இதை சொல்லிவிட்டு போகத்தான் உன் சாயப்பா இன்று வந்திருக்கிறேன் என் செல்லமே. இதை முழுமையாகவும் பொறுமையாகவும் கடைசி வரை கேள். நான் சொல்வதை என்னவென்று பொறுமையாக கேட்டால் மட்டுமே உன் மனம் அறிந்து கொள்ளும் என் செல்லமே. நான் இப்போது சொல்வதை உன் மனதில் திடமாய் அதை நம்பி பிறகு நீ செய்தால் மட்டுமே அது உனக்கு பலன் கொடுக்கும். சிறிதளவு கூட உனக்கு நம்பிக்கை இல்லாமல் நீ அதை செய்ய வேண்டாம் என் செல்லமே. அதை மனதார நம்பி நீ செய்ய வேண்டும். எதற்கும் அவசரம் தேவையில்லை என் கண்ணே. இதையும் நீ செய்ய ஆரம்பிக்கும் முதலே நீ அவசரத்தால் நீ எதையும் செய்யக்கூடாது. பொறுமையோடு நான் சொல்லும் வரை நீ இதை செய்ய வேண்டும் என் கண்ணே. உனக்கு பலன் கைமேல் கிடைக்கும். சற்றும் உன் மனதில் பயமோ கலக்கமோ இருக்கக்கூடாது என் செல்லமே. எந்த ஒரு செயலையும் நம் நம்பிக்கையோடு செய்யும் போதுதான் அதன் பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த ஒரு கலக்கமும் இதை செய்தால் நமக்கு நடக்குமா நடக்காதா, நமக்கு அவர் அழைப்பு விடுவாரா விடமாட்டாரா என்று நீ சிறிதளவு கூட உன் மனதில் குழப்பமடைந்தால் நீ இதை செய்யவே வேண்டாம் என் செல்லமே. மனதை லேசாக வைத்துக்கொள். உன் பாரத்தை அனைத்தும் என் மீது வைத்துவிட்டு இதை நீ முழு சந்தோஷத்துடனும் முழு உற்சாகத்துடனும் மனதில் முழு நம்பிக்கையுடனும் நீ இதை செய். அடுத்த கணமே அடுத்த நொடியே அவரிடம் இருந்து உனக்கு அழைப்பு வரக்கூட செய்யலாம். என் தங்கமே, நம்பிக்கையோடு நீ இதை செய்து வா. கண்டிப்பாக நீ ஏங்கும் உன் துணை, நீ விரும்பும் உன் துணை உன் பாசத்தையும் அன்பையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருவார் என் செல்லமே. இப்போது நான் சொல்வதை எந்த உறவாக இருந்தாலும், அது காதலர்களாகவோ நண்பர்களாகவோ பெற்றோர்களாகவோ இல்லது பிரிந்த தம்பதியராகவோ யாராக இருந்தாலும் இதை செய்யலாம். நான் சொல்லும் முறையில் இதை செய்து வா. ப்ளூ கலர் மையோ இல்லை பச்சை கலர் மையோ இரண்டில் எது வேண்டுமானாலும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஒரு பேப்பரையும் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு நிமிடம் கணக்கு வைத்துக்கொள். அந்த ஒரு நிமிடத்திற்குள் நீ விரும்பும் நபரின் பெயர் எதுவாக இருந்தாலும் அதை முதலில் எழுதிக்கொள். உதாரணமாக, ராஜா, நீ என்னிடம் ஃபோன் செய்து பேசியதற்கு நன்றி. ராஜா, நீ என்னிடம் ஃபோன் செய்து பேசியதற்கு நன்றி. அந்த நீ விரும்பும் நபரின் பெயரை முன்னால் நீ எழுதிக்கொள். அதற்கு பின்பு ஃபோன் செய்து பேசியதற்கு நன்றி. இப்படி ஒரு நிமிடம் கணக்கு வைத்து உன்னால் எவ்வளவு எழுத முடியுமோ அதை நீ எழுதி வா. அதற்காக மனதில் எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் நீ எழுதுவதில் குறிக்கோளாக இருந்துவிடக்கூடாது. உன்னால் இரண்டு முறைதான் எழுத முடியும் என்றாலும் பரவாயில்லை. ஆனால் அந்த ஒரு நிமிடம் நீ எழுதும்போது உன் மனதில் உணர்ந்து அது உன் அவரோ உன் துணையோ உன்னிடம் பேச வேண்டும் என்று நீ ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நபரிடம்
நீ பேசியது போல் உணர்ந்து மன நிம்மதியுடன், மன அமைதியுடன், மன சந்தோஷத்தில் அதை உணர்ந்து அந்த ஒரு நிமிடம் உன்னால் ஒருமுறை இரண்டு முறை கூட நீ எழுதலாம். அந்த உணர்ந்து எழுதுவதில்தான் அந்த வெற்றி இருக்கிறது என் கண்ணே. அதனால் அதை உணர்ந்து நீ எழுதி வா. இது எத்தனை நாள் எத்தனை முறை என்று கணக்கில்லை. நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நீ எழுதி வரலாம். இதற்கு பலன் அடுத்த நொடி கூட உனக்கு கிடைக்கலாம், இல்லை இரண்டு மூன்று நாட்கள் கூட ஆகலாம். இதில் நாட்களோ மணி நேரமோ இதில் கணக்கில்லை என் செல்லமே. உன் நம்பிக்கையும் உன் மனமும் சொல்லும் விதம்தான் இதில் வெற்றி கிடைக்க உள்ளது என் செல்லமே. அதனால் இதை நம்பிக்கையோடு நீ செய்தி வர நீ வேண்டி நீ தவமிருந்து கிடக்கும் உன் துணையின் குரலை நீ கேட்பாய். உன் அன்பை உணர்ந்து அவர் உன்னை தேடி வருவார் என் கண்ணே. இதை செய்து வா, வெற்றி நிச்சயம் உனக்கு உண்டு என் செல்லமே. எப்போதும் என் நாமத்தை ஜெபித்து கொண்டே இருக்கும் என் பிள்ளைகளுக்கு வாழ்வில் வெற்றி கிடைக்க உன் சாயப்பா எது வேண்டுமானாலும் நான் செய்வேன். உன் சாய் உனக்கு நிழலாயிருக்கிறேன். கலங்காமல் இதை செய்யன் கண்ணே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.